உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், என்றும் வெற்றி நான் காண்கின்றேன். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே என்றும் உறவாடி மகிழ்கின்றேன், என்றும் வெற்றி நான் காண்கின்றேன். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் அரணுமானார். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே என்றும் உறவாடி மகிழ்கின்றேன், என்றும் வெற்றி நான் காண்கின்றேன். அவர் உன்னதமானவர். அந்த உன்னதமான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த வேலையில ஆண்டவர் கிருபைகளை பெருக பண்ண வல்லவராய் இருக்கிறாரு. எல்லாரும் அறிக்கை செய்வோம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தமது சிறகால் அரவணைக்கிறார், இறக்கையின் கீழே அமர செய்கிறார். தமது சிறகால் அரவணைக்கிறார், இறக்கையின் கீழே அமர செய்கிறார். சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. சத்திய வசனம் நமது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், என்றும் வெற்றி நான் காண்கின்றேன். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், என்றும் வெற்றி நான் காண்கின்றேன். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், 10000 பேர் தாக்கினாலும். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும், 10000 பேர் தாக்கினாலும். பாதுகாப்பவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. பாதுகாப்பவர் என் பக்கத்திலே, பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், வெற்றி நான் காண்கின்றேன். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே என்றும் உறவாடி மகிழ்கின்றேன், என்றும் வெற்றி நான் காண்கின்றேன். செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தமது தூதனுக்கு கட்டளையிட்டார். செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தமது தூதருக்கு கட்டளையிட்டார். பாதம் கல்லிலே மோதாமலே கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார். பாதம் கல்லிலே மோதாமலே கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார். கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், என்று வெற்றி நான் காண்கின்றேன். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழலிலே என்றும் உறவாடி மகிழ்கின்றேன், என்றும் வெற்றி நான் காண்கின்றேன். சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சீரும் சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய்,
சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்ல நிலதனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், என்றும் வெற்றி நான் காண்கின்றேன். உன்னதமானவர் மறைவினிலே சர்வ வல்லவர் நிழல்தனிலே என்றும் உறவாடி மகிழ்கின்றேன், என்றும் வெற்றி நான் காண்கின்றேன். அல்லேலூயா. கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவர் அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன். உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் 2 சாமுவேல் 5 அதிகாரத்தை இன்று நாம் தியானிக்க வேண்டும். இந்த 2 சாமுவேல் 5 அதிகாரத்தில் 3 காரியங்கள் கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். 3 விஷயம். அதில் முதலாவது விஷயம், 2 சாமுவேல் 5 அதிகாரத்தில் முதலாவது விஷயம், 1-2 வசனம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீது நிலத்திற்கு வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜ்யாவாக இருக்கும் பொழுது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகி இஸ்ரவேலை நீ மேய்த்து இஸ்ரவேல் மேல் தலைவனாயிருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க வந்து சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை எலும்பில் எலும்பு மாம்சத்தில் மாம்சம், சவுல் ராஜாவாக இருக்கும் போது எங்களை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீங்கள் தான், இஸ்ரவேல் மேலே நீங்கள் ராஜாவாக இருப்பீர்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, அதனால் நாங்கள் எல்லாம் வரோம், எங்கள் மேலே நீ ராஜாவாயிரும், நீ யூதருக்கு மட்டும் ராஜாவாக இல்லை, எங்கள் எல்லார் மேலே நீ ராஜாவாக இருக்கணும், வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இஸ்ரவேல் மூப்பர் எல்லாரும் எப்ரோனின் ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனில் இருக்கிற கர்த்தருக்கு முன்பதாக அவர்களோடு உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நான் தாவீது ராஜாவாக இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணப்படுறான். கொஞ்சம் கவனிங்க, இப்போ தாவீது ராஜாவாயிட்டான். ஆல்ரெடி யூதர்கள் மேலே ராஜாவாக கர்த்தர் அவனை ஏற்படுத்திட்டார். அவங்களை நடத்தின சவுல் இல்லை, அவங்களுக்கு துணையாக நின்ன அப்னேரும் இல்லை, சவுளுடைய குமாரனும் இல்லை, இப்போ யாருமே இல்லை. இந்த சமஸ்த இஸ்ரவேலரும் 10 கோத்திரமும் அப்படியே கைவிடப்பட்ட நிலமையில் இருக்குது. இப்போ தாவீதுகிட்ட வராங்க. அதாவது வேற ஒரு ராஜா இருக்கும் பொழுது அவங்க வரல, ஒருவேளை அப்னேர் இருக்கும் பொழுது வந்திருந்தா கூட அவங்க வந்து தாவீது மேலே அவ்வளோ வச்சுருக்குறாங்கங்களா. இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க சைடு ஒரு நம்பிக்கையுமே இல்லை, இந்த ராஜா இல்லை, ராஜாவுடைய பிள்ளைகள் இல்லை, அப்னேர் இல்லை, யாருமே இல்லை. இப்போ நெருக்கம், ஏதாவது யுத்தம் வந்தால் காலி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். இவங்களை நடத்த தலைவன் இல்லை. இந்த நிலைமையில் இஸ்ரவேலர் அங்கேருந்து வந்து தாவீதை பார்த்து, நீங்கள் எங்கள் மாம்ச நாங்கள்லாம் உங்கள் மாம்சத்தின் மாம்சமும் எலும்பில் எலும்புமாக இருக்கிறோம், தாவீது ராது சவுல் ராஜாவாக இருக்கும் போது நீங்கள் தான் எங்களை நடத்துனீங்க, நடத்திட்டு போனீங்க, கர்த்தர் கூட உங்கள்கிட்ட சொல்லியிருக்காருல்ல, நீங்கள் தான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு பேசுகிறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ நாள் யாராவது ஒருத்தவங்க வந்து ஆறுதலாக பேசுகிறாங்களா? அவங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது வந்து எப்படி பேசுகிறாங்க பாருங்கள். இவ்வளோ நாள் தாவீது இங்கேயும் அங்கேயும் தானே அலைஞ்சிக்கிட்டு இருந்தான். இந்த இஸ்ரவேலர் எல்லாம் எழுந்து நின்று சவுல்கிட்ட பேசியிருக்கலாமே, ஏன் அவனை நீங்கள் இப்படி கொலை செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தான் எனக்கு ராஜா, அவனை விட்டுருங்க, நீங்கள் எங்களை பாருங்கள் அப்படின்னு ஏதாவது பேசியிருக்கலாமே. இல்லை இவனுக்கு ஒரு இக்கட்டில் உதவி செய்ய ஒரு கூட்டம் வந்து நின்று இருக்கலாமே. ஒருத்தர் இல்லை பாருங்கள், ஒருத்தர் கூட இல்லை, ஒருத்தர் கூட இல்லை. அப்போலாம் இல்லை, ஆனால் இவனுக்குன்னு ஒரு சூழ்நிலை வந்தோடனே, இவங்களுக்குன்னு ஒரு நெருக்கடி வந்தோடனே, தாவீதுகிட்ட வந்து உதவி கேட்க வரும் பொழுது அந்த உதவி இப்படி கேட்கல, நாங்கள் உங்கள் மாம்சத்தில் மாம்சம் எலும்பில் எலும்பு, எங்களை நீங்கள் தானே நடத்திட்டு போனீங்க, கர்த்தர் கூட உங்கள் மேலே இப்படி சொல்லியிருக்கிறாருல அப்படின்னு இவ்வளோ பேசுகிறாங்க. இப்போ மனுஷங்க இப்படி தான், ஆனால் தாவீதை கவனிச்சிங்கன்னா
தாவீது மறுத்தரமாக எந்த வார்த்தையும் சொல்ல. நீங்களாம் எனக்கு இப்படி பண்ணீங்கல்ல, நீங்களாம் எனக்கு தீமை செஞ்சீங்கள, யோசேப்பு கூட செய்வார் சொல்லுவார், நீங்கள் தீமை செய்ய நினச்சிங்க கர்த்தர் நான் நன்மையாக முடிய பண்ணினார்னு. இந்த இடத்துல தாவீது ஒன்றுமே பேசலை பாருங்க, ஒன்றுமே பேசலை. அப்போது நமக்கு விரோதமாய் நின்றவர்கள், நம் உதவி செய்யணும்னு உதவி எதிர்பார்த்து ஆனால் அந்த உதவி செய்யாமல் போனவர்கள் நம்மிடத்தில் வந்து பேசும் பொழுது நம்ம திருப்பி அவங்கள தாக்கிடக்கூடாது. கற்றுக்கொள்ளுங்க, கற்றுக்கொள்ளுங்க, திருப்பி அவங்கள காயப்படுத்திடக்கூடாது. ஓகே, அவங்க அவங்க அவ்வளோதான், நம்ம என்ன பண்ண முடியும், அவங்க அவ்வளோதான், அவங்கள காயப்படுத்தக்கூடாது. இந்த காலகட்டத்தில் நிறைய காயப்படுத்துகிறாங்க, சில பேர் அவங்கள அறியாமலே அவங்களையே காயப்படுத்திக்கிறாங்க. வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். நம்பர் ஒன், அவன் ஒருவேளை இக்கட்டில் அவன் ஒரு உதவின்னு வந்து நிற்கும் பொழுது கூட தாவீது காயப்படுத்தலை. நீங்கள் அந்த பழக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னா, தாவீதை குறித்து வசனம் சொல்கிறது, தாவீது வர வர விருத்தி அடைந்தான், வர வர பெருக்கினான், தாவீது வர 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 விருத்தி அடைந்தான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவனை மேன்மைப்படுத்துகிறார். 10வது வசனத்தில் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். ஏன், ஒருத்தன் வந்து நிற்கும் பொழுது அவன் செஞ்ச குற்றத்தை அவன் பண்ணின காரியத்தை சுட்டி காண்பிக்கல, குத்தி காண்பிக்கல. அடுத்தது அங்கே ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அப்பொழுது அவன் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டான், தேசத்தில் குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானான். யுத்தம் பண்ண அவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் அதில் பிரவேசிக்க தாவீதால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பாணிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னான். நல்லா கவனிங்க. 2வது வர பிரச்சனை, மொதல் நன்றி மறந்தவங்க, நன்மையை மறந்தவங்க, இவனை பற்றி நினைக்கவே இல்லை, கண்டு கொள்ளாதவங்க. இப்போ யாருன்னா, இங்கே குருடரும் சப்பாணிகளும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ஃபிசிக்கலாக பலவீனமானவங்க தாவீதை தடை பண்ணாங்க. இப்போ நீங்கள் ஆவிக்குரிய பிள்ளைகளா, ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரா? இப்போ நமக்கு இருக்கிற தடைகள் என்னன்னா, குருடரும் சப்பாணிகளும். அப்படின்னா என்ன அர்த்தம், கண்கள் குருடானவர்கள்னா ஃபிசிக்கல் இல்லை, மனக்கண் குருடானவங்க, ஆத்மா இருளடைஞ்சவங்க. சப்பாணிகள் என்றால் நடக்க முடியாதவங்க, செயல்பட முடியாதவங்க. இதெல்லாம் ஆவிக்குரியதில் நான் சொல்கிறேன். ஆவிக்குரியதில் தரிசனத்தை இழந்தவங்க, ஆவிக்குரியதில் தேவன் வைத்த தரிசனத்தை இழந்தவங்க, தேவனுக்காக செயல்பட முடியாமல் போனவங்க உங்களை தடுப்பாங்க. ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி போக, அடுத்த கட்டத்துக்கு போக இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். அவன் ஆவிக்குரியவன் தான், ரட்சிக்கப்பட்டவன் தான், அவன் யூதன் தான், அவன் இஸ்ரவேலர் தான், அவன் ஆவிக்குரியவன் தான், ஆனால் அவன் குருடன். அப்படின்னா அர்த்தம் ஃபிசிக்கலாக இல்லை, ஸ்பிரிச்சுவலாக தரிசனத்தை இழந்தவன், விஷனை இழந்தவன். அவன் அப்படியே தான் உட்காந்துருப்பான், அப்படியே தான் இருப்பான். ஆனால் இவனும் போக மாட்டான், யாரையும் போக விட மாட்டான், தடுப்பான். இந்த தரிசனத்தை இழந்தவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருங்க. ஒன்று, நன்றி இழந்தவங்க, நன்றி மறந்தவங்க, தாவீது மேலே உள்ள அதை மறந்தவங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 பாடினவெல்லாம் மறந்துட்டான், இங்கே தரிசனத்தை இழந்துட்டான். தரிசனத்தை இழந்தவர்களும், தரிசனம் இருக்குது ஆனால் செயல்பட முடியாதவங்க, அவங்களுக்கு கண்ணு பார்வையெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் செயல்பட முடியாது, இவர்கள் தடை பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த ரெண்டு ஆவியையும் விரட்டணும். உங்களை சுற்றி இந்த ஆவிகள் உங்களை தடை பண்ணும். எந்த ஆவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு விரோதமாக எழும்புற விஷயம், தரிசனத்தை இழந்தவர்களும் தரிசனத்தில் செயல்பட முடியாதவர்களும். இந்த ரெண்டு ஆவியும் விரட்டணும், இயேசுவின் நாமத்தில் ஓடட்டணும், விரட்டணும். அவன் அங்கே என்ன சொல்கிறான்னா, ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான்னு இருக்கு. அந்த சீயோன் கோட்டையை பிடிக்க விடாமல் இதை தடை பண்ணுது. இவனுடைய சிங்காசனம் அங்கே தான் வச்சான், அவன் சாகிற வரைக்கும் அங்கே தான், இன்ன வரைக்கும் தாவீதின் சிங்காசனம் அங்கே தான் இருக்குது. அந்த சீயோன் கோட்டையை பிடிக்க விடாமல், இவனை ஸ்திரப்பட விடாமல் தடை பண்ணுகிறது எது தெரியுங்களா, தரிசனத்தை இழந்த ஆவிகளும் தரிசனத்தை இழந்த ஆத்மாக்களும், தரிசனத்தில் செயல்படாமல் அப்படியே முடங்கி கிடக்கிற ஆத்மாக்களும் தான். உங்களுக்கு இருக்கிற தடைகள் இது தான், கண்டுபிடிங்க. உங்களை சுற்றி இருக்கிற இந்த காரியத்தை கண்டுபிடிங்க.
ஜெபம் பண்ணுங்க, போராடுங்க. அதில் அவன் சொல்கிறான், யாரெல்லாம் அதை சங்காரம் பண்ணி வரானோ அவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன பண்ணுறான், எவன் சகலத்திலும் வழியாயா, அவன் எங்கள் எட்டாவது வசனத்தில் எபோசியர் இந்த ஆபித ஆத்மாக்களை பா அவங்களுக்கு விரோதமாக நிற்கிறாங்க, சப்பானியையும் குருடரையும் முறியடிக்கிறவன் எவனோ அவன் தலைவனாக இருப்பான்னு இவன் கட்டளை எடுக்கிறான். இப்போ போய் பார்த்தா எல்லாத்தையும் இது ஒருவேளை ச மாம்ச ரீதியில் பார்க்கும்போது ஐயோ இவங்களெல்லாம் இப்படி பண்ணுறாங்களேன்னு தோணும். இல்லை, இது ஆவிக்குரியதில் நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி இப்படிப்பட்டவங்க இருக்கவே கூடாது. தரிசனத்தை இழந்தவங்களை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களையும் தரிசனத்தை இழக்க பண்ணிடுவாங்க. தரிசனத்தில் செயல்பட முடியாதவங்க செயல்படாமல் தரிசனத்தை தரிசனம் வாங்கியிருக்காங்கன்னா செயல்படவே இல்லை, அப்படியே முடங்கி கிடக்கிறாங்க, அப்படியே இருக்கிறாங்கன்னா அவங்கள பக்கத்தில் வைக்காதீங்க, விரட்டுங்க. அவங்க இருந்தாங்கன்னா உங்களை தரிசனத்தில் ஓட விட மாட்டாங்க. ஆண்டவர் இது என்னோட பேசுகிறார். நான் இந்த சாப்டர் படிக்கும் பொழுது கர்த்தர் என்னோட பேசினது, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். தரிசனத்தை இழந்தவங்க உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க விஷனை இழந்துட்டாங்க. அடுத்தது தரிசனத்தில் செயல்பட முடியாமல் சப்பானியாக இருக்கிறவங்க, நடக்க முடியாமல் இருக்கிறவங்க, தரிசனம் இருக்கும், அழைப்பு இருக்கும், வாக்குத்தத்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் அப்படியே இருப்பாங்க. அவங்கள முதல் விரட்டுங்க எல்லையை விட்டு. அவங்க செயல்பட மாட்டாங்க, உங்களையும் செயல்பட விட மாட்டாங்க. உங்கள் எல்லையை பரிசுத்தப்படுத்திக்கோங்க. தாவீது எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுகிறான். இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது காரியம், கர்த்தர் ஒரு மகிமையானதை சொல்லித்தரார். இது ரெண்டையும் தாண்டி நீங்கள் வரும்பொழுது நடக்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதம். அவனுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர் வந்து நிற்கிறாங்க. அப்போ பெலிஸ்தியர் வந்து அவர்கள் பாளையம் இறங்கியிருக்கும் பொழுது கர்த்தர் தாவீதுகிட்ட கேட்குறாரு. தாவீதுகிட்ட கர்த்தர் கர்த்தர்கிட்ட தாவீது கேட்குறான், ஆண்டவரே நான் போய் அவங்கள முறியடிக்கவா? ஆண்டவர் போ, உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன். கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, விசாரித்த பொழுது 19வது வசனம், கர்த்தர் போ பெலிஸ்தியர் உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவீதுக்கு சொன்னார். தாவீதுக்கு சொன்னார். ஏன்? ஏன்னா இவன் முதல் கூட்டம் இவனை தேடி வரும் பொழுது அந்த கூட்டத்தை இவன் பகைக்கலை, அந்த கூட்டத்தை இவன் பழி வாங்கலை. நீங்கள் மறந்துட்டீங்க, நன்றி மறந்துட்டீங்கன்னு அந்த கூட்டத்துக்கு விரோதமாக அவன் பேசலை. ரெண்டாவது கூட்டம் இறக்கப்பட்டு ஐயோ பாவுன்னு விடலை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம். தரிசனத்தை இழந்தவன பாவனு உங்களோட வச்சுக்கிட்டீங்க, உங்கள் தரிசனத்தை இழந்துருவீங்க. தரிசனத்தில் செயல்படாமல் சப்பானியாக இருக்கிறவனை எதுவுமே செய்ய மாட்டான், அப்படியே இருக்கிறவனை உங்கள் கூட வச்சுக்கிட்டீங்க, உங்களை செயல்பட விடாமல் ஆக்கிடுவான். இந்த ரெண்டு காரியத்தில் தாவீது தேவனுக்கு பிரியமானதை செய்தபடினால் கர்த்தர் சத்ரு எழும்பி வரும் பொழுது ஆண்டவர் உன் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேங்கிறார், ஜெயிக்கிறான். இப்போ மறுபடியும் சத்ரு வரான். கர்த்தர் அவனுக்கு சொல்லிக் கொடுக்குற மூன்றாவது காரியம் என்னென்னா, பெலிஸ்தியர் மறுபடியும் வந்து அவர்கள் யுத்தத்துக்கு வரும் பொழுது தாவீது 23வது வசனம், தாவீது கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு அவன், நீ நேராய் போகாமல் அவர்களுக்கு பின்னாலே சுற்றி முசுக்கட்டை செடியிலே எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து, முசுக்கட்டை செடியின் நுனியிலே செல்லுகிற இறைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாக எழும்பி போ. அப்பொழுது பெலிஸ்தியர் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பதாக புறப்பட்டிருப்பார் அப்படிங்க. அடுத்த மூணாவது முக்கியமானது, சென்சிட்டிவான விஷயம், முசுக்கட்டை செடியின் நுனியில் அந்த இறைச்சல் சத்தம் எழும்பும் பொழுது நீ போ. இது வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது, சவுல்கிட்ட சொல்ல முடியாது, இது வேற யார்ட்டையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ மைனூட்டாக அவங்களுக்கு கவனிக்க முடியாது. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், இவன் எலும்பில் எலும்பு மாம்சம் மாம்சம்னு வரும் பொழுது அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறான். இந்த இடத்துல தரிசனம் இல்லாதவனை வச்சுக்க வேண்டாம், தரிசனத்தில் செயல்பட இல்லாதவன் தடை பண்ணுவான்னு அவன்களை எல்லாத்தையும் எல்லையை விட்டு துரத்துறான், சியோன் கோட்டையை பிடிக்கிறான். இப்போ சத்ரு வந்து யுத்தம் பண்ண வரும் பொழுது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்துறான், ஆனால் இவன் பழைய ஃபார்முலாவே நம்பிக்கிட்டு இல்லை. பெலிஸ்தியன் தானே போன முறை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுத்தாரில்ல, இந்த முறையும் ஒப்பு கொடுப்பாருன்னு அவன் போகலை, போயிருந்தானே தோற்றுருப்பான். மூன்றாவது கர்த்தருக்கு எவ்வளோ வேண்டிய விடியும், எத்தனை முறையாக இருந்தாலும் கர்த்தர்கிட்ட விசாரிக்காம இவன் செய்ய மாட்டான். எவ்வளவா இருந்தாலும் கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கும் போது அவர் இன்னும் இவனை சென்சிட்டிவாக தான் மாற்றிக்கிட்டே இருக்கிறார். இன்னும் இவனை அப்போ கூட முசுக்கட்டை நுனியில் சத்தம், செடியின் நுனியில் சத்தம் வரும், அப்போ போங்கும் பொழுது கூட என்ன ஆண்டவரே இப்படி சொல்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவன் கேட்கல. அப்பவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஆகையால்
இவனை மறந்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறான். இவனை தடை பண்ணுகிறவர்களை எல்லையில் இதல்லாதபடி துரத்துகிறான். எத்தனை முறை சூழ்நிலைகள் போராட்டம் வந்தாலும் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறான். இந்த மூன்று சுபாவமும் அவனோடு கர்த்தரை இருக்க பண்ணினது. அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். 10வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, தாவிதோடு கர்த்தர் இருந்தார். அவனோடு கர்த்தர் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருந்தார். ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக புறப்பட்டு உங்களோடு கூட இருந்து உங்களை விருத்தி அடைய செய்யணும்னா இந்த மூணு காரியத்தை செய்யுங்க. ஆகையால் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்க. வேண்டாங்கிற தரிசனத்தை இழந்தவங்கள, தரிசனம் செயல்பட முடியாதவங்கள கூட வச்சுக்காதீங்க, தூர வைங்க, தள்ளிடுங்க. மூன்றாவது, கர்த்தர் சொல்கிறாரு அவர் உங்களுக்கு முன்னாடி புறப்பட்டு போகணும்னா எப்பொழுதும் கர்த்தர்கிட்ட விசாரிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் இந்த வேலையில் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த குடும்ப ஜபத்தில் எங்களுக்கு நீர் கற்றுத்தருகிற உடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. நீரே வழி நடத்துங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நாங்கள் யாரை ஏற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அவங்க எங்களை மறந்துருந்தாலும், நாங்கள் அவங்க மேலே கோபமாக இருந்தாலும், அவங்கள பழி வாங்கணுங்கிற எண்ணம் எங்களுக்குள்ளே இருந்தாலும், நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறவங்கள நாங்கள் மன்னித்து எல்லாத்தையும் மறந்து ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நீங்கள் வேண்டான்னு சொல்கிறவங்கள, தரிசனத்தை இழந்தவங்கள, தரிசனத்தில் செயல்படாமல் இருக்கிறவங்கள ஆண்டவரே, எங்கள் எல்லையில் இராதபடிக்கு நாங்கள் துரத்தி ஆண்டவரே அவர்களை அப்பா தூரப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை முறை போராட்டம் வந்தாலும், எத்தனை முறை வந்தாலும், நாங்கள் ஒரு நாள் கூட விசாரிக்காமல்ல உம்மிடத்தில் விசாரித்து புறப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மிடத்தில் விசாரித்து புறப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. தாவிதோடு இருந்தது போல எங்களோடு இருந்து நடத்துங்க. தாவிதுக்கு முன்பதாக புறப்பட்டு அவன் சத்துருக்களை சங்காரம் பண்ணினது போல எங்களுக்கு முன்பதாக புறப்படுவீராகன்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எல்லாரும் இந்த வேலையில அன்னோட சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிருபைகளை தந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. நன்றி ராஜா. உம் விருப்பம் இல்ல ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, அர்ப்பணிங்க. ஆண்டவர் கிருபையை தந்து வழி நடத்துவாராக. எல்லாம் ஒருமனமா கேட்போம். ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே.